विजय टीवी, दिस इज अ वेरी बिग वार्निंग फॉर ऑल ऑफ यू ऑल. What an irrespective, unprofessional behavior you people can do. And for all of this, then I have to put a 1 crore defamation on Endemol and on the Vijay TV channel. And please play 1 crore to me. Na na na, onnu solla mudiyum. Vijay TV a head, adi yaar nunga ellarkume theriyum. அவர் வந்து கேவலமாக என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருந்தார், மீரா ப்ளீஸ் மீரா எனக்கு இதில் பண்ணி கொடுங்க, இது இதில் பண்ணி கொடுங்க, என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ரியலி ஹை பர் டே, பட் என்கிட்ட வந்து ப்ளீஸ் எனக்காக இப்படி பண்ணி கொடுங்கன்னு கெஞ்சினாங்க. ஃபோன் பண்ண சொல்லுங்கள், என்கிட்ட காசு இல்லாமல் கஷ்டப்படுறேன், ப்ளீஸ் ஒரு 2 மாதம் கழிச்சு கொடுக்குறேன், 3 மாதம் கழிச்சு கொடுக்குறேன்னு என்கிட்ட அப்பாலஜி கேளுங்க, சாரி கேளுங்க. அண்ட் பிக் பாஸ் கொண்டாட்டம்னு ஒரு இது வேற இங்கே போயிட்டுருக்கு, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் அதையே பேன் பண்ணிருக்கணும்னு நினச்சேன். கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறதுலாம் வேஸ்டான விஷயங்க. சேனல் பார்க்காத கம்ப்ளைண்ட்டா, சேனல் பார்க்காத கேஸா, இல்லை சேனல் பார்க்காத விஷயமா, இல்லை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண உடனே எனக்காக வாதாடி உடனே விஷயத்தை எனக்கு வந்து பண்ணி கொடுத்துட போறாங்களா? அந்த சேரன் சார் இஷ்யூவை நான் பெருசா எடுத்து ஹியூமன் ரைட்ஸ்ல போட்டு ஐ நோ வேர் டு லாக் யுவர் பீப்பிள். ஜே டிவி இஸ் நாட் ஃபிட் டு டூ அ ரியாலிட்டி ஷோ இன் எனி டைம் அஸ் பிக் பாஸ். பிபி இஸ் ஜஸ்ட் அ ஷோ. அங்கே நான் அங்கே இருக்கும் போதே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் யார் கூடயும் அட்டாச்மெண்ட்டாக ஃப்ரெண்ட்ஸாக உறவாடி அங்கே சுற்றிட்டு இருந்ததே கிடையாது. அவங்க எல்லோரும் தான் உறவாடி சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொன்னீங்க, நிறைய ஆக்ட்ரஸ் இருக்காங்களா? ஓகே ஓகே ஓகே, லெட் மீ ஆஸ்க் யூ 4 questions. Which actress is educated? Which actress is a supermodel on an international fame? Which actress voices out her opinion strongly? Which actress fights in the Kollywood whatever injustice happens to her? Which actress talks directly about any director or anything which happens in the Kollywood? I spoke about Kamal Haasan recently. Kandipai will get into politics. That is a sure shot. Ena inda varsham நான் ஒரு தனி குடிமகளா நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும் போது தான் எனக்கு புரிஞ்சுது என்ன மாதிரி ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடு இப்போ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏஐடிஎம்கேல வந்து ஜெயலலிதா அம்மா இருந்தபோது த ஸ்டேட் வாஸ் ஸோ குட், அட்லீஸ்ட் ஃபார் த உமன். ஒரு இப்போ வந்து அப்படியே ஒரு ஆணாதிக்கம் உள்ள சமுதாயமாக அது கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. எனக்கு ஒரு விஷயம் நடந்தது, அது கமல் சைட்லேருந்து நடந்ததுங்கிறதுக்காக நான் ஒரு ட்வீட் போட்டேன், வாட் இஸ் ராங் இன் தட், அதனால தே வில் லாக் மை பேமெண்ட், தென் ஐ நோ ஹவு டு கெட் மை பேமெண்ட். அப்படின்னா யார் யார் மேலே எங்கெங்கே லீகலி ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்து என்னால் வந்து அந்த பேமெண்ட்டை வாங்க முடியும். யார் யாரெல்லாம் அந்நியாயமாக இன்ஜஸ்டிஸாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருந்தவங்க எனக்கு அகெயின்ஸ்டாக செயல்பட்டாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை அனுபவிப்பாங்க. ஒரே ஒரு தமிழ் பொண்ணு தான் இவ்வளோ 15 வருஷத்தில் கஷ்டப்பட்டு போய் மிஸ் சவுத் இந்தியா மிஸ் தமிழ்நாடுன்னு வின் பண்ணான், அவளையும் டைட்டில் இல்லைன்னு சொல்லி ஒரு ரூமரை கிளப்பி விடுறாங்க, அதையும் நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்போனா பிபிலேருந்து நான் வெளியே வந்தப்போ நிறைய பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் நிறைய பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நான் போயிருந்தேன். இங்கே சரவணன் சார் வந்து அவரோட கோயில் திறப்புவே நாங்கள் போயிருந்தேன். அப்போ நான் நிறைய பீப்புளை மீட் பண்ணேன், பேசினேன், அவ்வளோதான். மற்றபடி நான் எதுவும் இன்னும் அந்த இனிஷியேட்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கல. ஃபஸ்ட்டு நான் வாய்ஸ் அவுட் பண்ணோம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே வாய்ஸ் அவுட் பண்ணாதது தான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு எல்லாரும் விஷயத்த பற்றியும் வாய்ஸ் அவுட் பண்ணோம், அதுக்கு தைரியம் எங்கள் யாருக்குமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது தைரியம் இருக்குது, நான் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டிஸோட அதில் உள்ளே போய் தான் பண்ணோன்னு அவசியம் இல்லை, பார்ட்டிஸோட சேர்ந்து என்னால் எவ்வளோ சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு சொசைட்டியில் கொண்டு வர முடியுமோ அதை நான் பண்ணுவேன். அண்ட் தென் ஸ்லோலி ஸ்லோலி வென் ஐ கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எவ்ரி திங், வென் ஐ ஹாவ் த கான்ஃபிடன்ஸ் தட் ஐ கேன் சர்வ் த பீப்புள் அண்ட் ஆன் அ ரைட் டைம் ஐ வில் கெட் இன் டு த ரைட் மினிஸ்ட்ரி. ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. என்னை பற்றி நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில், இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாடு போலீஸ் இன்னும் எந்த ஸ்டெப் எந்த ஆக்ஷன் எடுக்கலை. இந்த 1 இயராக நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான ஜஸ்டிஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை. லா அண்ட் ஆர்டர் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக சீராக செம்மையாக வேலை செஞ்சுருந்தா என்னோட இந்த இஷ்யூ இந்த 1 இயராக நான் ஃபேஸ் பண்ணியிருந்த ப்ராப்ளம்ஸ் எப்பயோ சால்வ் ஆயிருக்கும். ஸோ தமிழ்நாட்டிலே என்னால் இருக்க முடியாத அளவுக்கு நான் வேறு ஸ்டேட்டில் போய் வாழ்ந்தால் தான் என்னால் சேஃபாக இருக்க முடியுங்கிற அளவுக்கு எனக்கு நிறைய பிரச்சனை இங்கே நடந்திருக்கு, பட் அதுக்கான எந்த ஆக்ஷனும் யாருமே எடுக்கலை. ஸோ அது மொதல் விஷயம். அண்டு அதுக்கான விஷயம் ஓகே, என்னோட நாலேஜ் எட்டின வரைக்கும் சரி ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு போலீஸ் இங்கே இருக்கவங்கக்கிட்ட நான் ஃபைட் பண்ணி 1 இயராக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. பட் இப்போ நான் இதை இன்னும் பெரிய ஹையர் லெவலில் ஹையர் ஒஃபிஷியல் லெவலில் தாண்டி தமிழ்நாடு தாண்டி இருக்கிற ஹையர் ஒஃபிஷியல் கவர்மெண்ட் கிட்டே நான் எடுத்துகிட்டு போனால் தான் இதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும், கிரிமினல்ஸ் வில் பி அரெஸ்டட்
அண்ட் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் மற்றவங்களுக்கு. மேபி இங்கே நியாயம் கிடைக்கலனா வேறு எங்கேயாச்சும் போய் நியாயம் கிடைக்குங்கிறக்காக தான் நான் பண்ணேன். பட் அப்படி பண்ணால் நம்ம ஸ்டேட்டுக்கு தான் அசிங்கம் ஆக்சுவலி. இது ரொம்ப ரொம்ப ஒரு சில்லியான விஷயம். அந்த சில்லியான விஷயத்தில் என்னை சிக்க வச்சு எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் கொடுத்து இந்த 1 இயராக என் பேரை டீரெயில் பண்ணி எனக்கும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நிறைய ப்ராப்ளம் கொடுத்து எனக்கு நிறைய த்ரெட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துமே எனக்கு எந்த ஜஸ்டிஸும் கிடைக்கல. ஆஃப்டர் ஆல் ஒரு எஃப்ஐஆர் கூட வந்து போலீஸ் பீப்புள் வேர் நாட் ரெடி டு டேக் அகேன்ஸ்ட் ஃபியூ கிரிமினல்ஸ் ஹூ ஐ வாண்டட் டு கிவ் எஃப்ஐஆர். ஸோ நவ் ஐ எம் கோன் டு டேக் திஸ் ஆன் அ வெரி பிக் ஹையர் ஒஃபிஷியல் லெவல். மொத்த பேரும் திரும்பி பார்த்தா தான் இதோட ஜஸ்டிஸ் கிடைக்கும். அதே மாதிரி என்னோட கேஸ் பார்க்கும் போது எல்லாருக்கும் தெரியணும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் த லா அண்ட் ஆர்டர் எந்த மாதிரியான கவலைக்கிடமான நிலைமையில் இருக்குதுன்னு அப்போ புரியும். இந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயமே வந்து நியாயம் கிடைக்காதப்போ எவ்வளோ பெரிய பெரிய கேசஸ் போயிட்டுருக்கு. அந்த கேசஸ்லாம் எப்படி தமிழ்நாடு போலீஸ் டீல் பண்ணுறாங்கன்னு எனக்கு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், பிக் பாஸ்னு என்ன மேட்டர்னு தெளிவா சொல்லுங்க. அதாவது கூடவே சொல்றீங்க என்ன விஷயம் என்னதான் என் மேல ரெண்டு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அந்த ரெண்டு எஃப்ஐஆருமே பொய்யான எஃப்ஐஆர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எஃப்ஐஆர் போடணும்னா ஒரு கம்ப்ளைண்ட் அண்ட் என்கொயரி வைக்கணும் ரைட்டுங்களா. அந்த ஒரு கம்ப்ளைண்ட் என்கொயரி வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட முடியும். எந்த மாதிரியான எஃப்ஐஆருக்கும் என்கிட்ட எதுவுமே பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஓவர் நைட்டில் எஃப்ஐஆர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த எஃப்ஐஆரை அதுக்கப்புறம் நான் ஏபி எடுத்து எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ண திருப்பி புது எஃப்ஐஆர்ஸ் என் மேலே போட்டுகிட்டே இருந்தாங்க. பொய் வழக்குகள் நிறைய தமிழ்நாடு போலீஸ் என் மேலே சில பேர் கொடுக்குற லஞ்சத்தை வாங்கிட்டு என் மேலே போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான நியாயம் ஒரு வருஷமாக நான் அதே லஞ்சத்தை நானும் கொடுத்துருந்தேன்னா அந்த எஃப்ஐஆரை என் மேலே க்ளோஸ் பண்ணி நான் யார் மேலே போட சொல்லுமோ போட்டிருப்பாங்க. நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து உங்கள் மேலே நான் எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னால் நான் இன்றைக்கே போடலாம். அந்த மாதிரி இருக்குது நம்மளோட தமிழ்நாடு போலீஸ். ஸோ அதை வந்து நான் 1 இயராக நான் யாருக்கும் பிரைப் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோடு நின்று லா அண்ட் ஆர்டராக ஃபைட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் நடக்கலை. என்னோடய அடுத்த ஸ்டெப் ரொம்ப பெருசாக இருக்க போது அதை வந்து நான் இங்கே இஷ்யூ பண்ணுறதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறது தான் நான் சொல்லியிருக்கேன் மொதல் விஷயம். அண்ட் என்னோடய அடுத்த ஸ்டெப் என்னென்னு கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. ஹையர் ஒஃபிஷியல் லெவலில் இந்த விஷயத்தை வந்து கண்ணோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். அண்ட் அதில் எனக்கு நியாயம் கிடைக்கும். அண்ட் இதில் இன்வால்வ் ஆன எல்லா போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் ஹூ டிட் இன்ஜஸ்டிஸ் அகேன்ஸ்ட் மீ, ஐ வில் மேக் ஷுர் தே ஆர் சஸ்பெண்டட் ஆர் டிஸ்மிஸ்ட். அண்ட் அந்தந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியும் யாருன்னு. மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், தேர் இஸ் திஸ் டிவி சேனல் விஜய் டிவி ஹூ கால்ட் மீ ஃபார் திஸ் பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ. ஓகேங்களா. அண்ட் அந்த ஷோ முடிஞ்சு எல்லாருக்கும் எல்லா விதமான கமிட்மெண்ட்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிருக்கா ஆகலையான்னு எனக்கு இன்னும் தெரியல. பட் சில பேருக்கு ஆயிருக்கு, சில பேருக்கு அந்த கமிட்மெண்ட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகலை. ஒருத்தர் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் சண்டை போட்டு அவங்களோட கமிட்மெண்ட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஷோ இருக்கிற வரைக்கும் என்னோடய ஃபேம், என்னோடய பப்ளிசிட்டி, என்னோடய கண்டென்ட் எல்லாத்தையும் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தேர் இஸ் நாட் ஈவன் அ சிங்கிள் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் விஜய் டிவி சேனல். எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அண்ட் ஏன் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருக்காங்கன்னா, இப்போ சப்போஸ் நம்ம ரெண்டு பேர் இருக்கோம், நம்ம ரெண்டு பேருக்கும் ஏதோ வாக்குவாதம் இருக்குது, நம்ம பேசி தீக்க ட்ரை பண்ணுறோம், அப்படி இல்லைனா என்ன பண்ணுவோம், போலீஸ்கிட்ட போவோம் இல்லைனா கோர்ட் போவோம். அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் சரியே கிடையாது. யார் என்ன கம்ப்ளைண்ட் போட்டாலும் எதுவுமே யாரும் வந்து உடனே ஆக்ஷன் எடுக்கவும் போகிறதில்ல, அதுக்கான நியாயமும் எங்கள் தமிழ்நாட்டில் கிடைக்கவும் போகிறதில்ல. தட்ஸ் வாட் ஐ லேர்ன்ட் இந்த ஒரு வருஷத்தில். அண்ட் என்னோடய கமிட்மெண்ட்ஸ் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. நான் மெசேஜ் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல, கால் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. நான் லீகலி ப்ரொசீட் பண்ணுவேன்னு சொன்னாலும் அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு எனக்கு தெரில. மேபி ஐ கேன் டூ ஒன் திங். சேரன் சாரோட இஷ்யூவில் ஒரு பொண்ணை அங்கே என்ன நியாயம் என்ன ஏதுன்னு கேட்காம நான் தான் தப்புன்னு சொல்லி, என் ஆக்சுவலி அந்த இஷ்யூ நடந்த போது இந்தியா டுடேலேருந்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. எப்படி ஒரு உமனை இவ்வளோ அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி ஒரு விஷயில் வந்து வெளியில் அனுப்புவீங்கன்னு சொல்லி, மேபி ஐ கேன் டேக் தட் இஷ்யூ, ஐ கேன் ஃபைல் இட் அண்டர் ஹியூமன் ரைட்ஸ், ஐ கேன் ஃபைல் இட் அண்டர் உமன் ரைட்ஸ். அண்ட் இந்த ஷோ நடத்துகிறதே தப்புன்னு சொல்லி உங்கள் ஷோவை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணால் தான் என்னோடய கமிட்மெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும்னா, the next step is what I'm going to do. Vijay TV, this is a very big warning for all of y'all. What an irrespective, unprofessional behavior you people can do. Not even a single call response.
எப்போ என்ன எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. அது என்ன ஷோ முடிச்சோடனே வேலை முடிஞ்சிச்சு, இவன் என்ன பெருசாக பண்ண போறா, போய் கம்ப்ளைண்ட் தான் பண்ண போனா. இங்கே என்ன, நாங்கள் வந்து சேரிட்டி ஷோவா பண்ணிட்டு இருக்கோம், வி டிட் அ ஷோ அண்ட் பிக் பாஸ்ங்கிறது அது சீரியஸாகவே ஒரு மென்டல் ஆகனி கொடுக்குற ஒரு ரியாலிட்டி ஷோ. வி ஹாவ் டன் த ஷோ அண்ட் அதுக்கான பேமெண்ட், அதுக்கான கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. ஓகே ஃபைன், இங்கே இங்கே வந்து யாரும் ஓகே கொடுங்க கொடுங்க, இட்ஸ் பீன் 40 days, உங்களோட இது பிரகாரம் 15 days கொடுத்து 15 days கொடுத்துருக்கணும், கொடுக்கல, ஐ டென்ட் ஈவன் ஆஸ்க் யூ, பட் இட்ஸ் பீன் 40 days, அதுக்கான எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. என்ன என்ன பிளான் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் மை நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி வெரி ஹார்ஷ் அண்ட் வெரி விக்ரஸ். அண்ட் எண்டமால் குரூப், வாட் ஆர் யூ பீப்புள் டூயிங்? ஐ திங்க் எண்டமால் குரூப் இஸ் சச் அ வெரி பிக் குரூப் அண்ட் யூ ஆல் ஹையர்ட் அஸ் வித் ப்ராப்பர் எண்டமால் குரூப். நீங்கள் எல்லாரும் எங்களை ப்ராப்பர் கமிட்மெண்ட்ஸுக்கு தான் ஹையர் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் எல்லாருமே பெரிய செலிபிரிட்டிஸ், ஐ டோன்ட் டாக் அபவுட் அதர்ஸ், நான் ஒரு பெரிய செலிபிரிட்டி, ஒரு செலிபிரிட்டியை கோஷன்ல எடுத்து தான் நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான கமிட்மெண்ட்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணல, ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை. நாங்கள் உங்களோட ஸ்லேவ்ஸ் கிடையாது, நீங்கள் தான் எங்களோட ஸ்லேவ்ஸ். நாங்கள் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறோம், உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறோம், உங்களுக்கு டிஆர்பி வந்திருக்கு, நீங்கள் நிறைய ஸ்பான்சர்ஸ் எடுத்திருக்கீங்க, நீங்கள் நிறைய காசு சம்பாரிச்சிருக்கீங்க. பட் வை வாஸ் அ கமிட்மெண்ட் நாட் ஃபுல்ஃபில்ட் எட்? ஒரு சாரி இல்லை, ஒரு ஒரு மெசேஜோ ஒரு ஒரு காலுக்கோ அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. திஸ் இஸ் வெரி வெரி பேட் பிஹேவியர். அண்ட் நீங்கள் என்ன நினச்சிட்டு இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. எப்போ என்னோடய கமிட்மெண்ட்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகும்னு எனக்கு தெரியல. அண்ட் ஃபார் ஆல் ஆஃப் திஸ் தென் ஐ ஹாவ் டு புட் அ 1 crore டிஃபர்மேஷன் ஆன் எண்டமால் அண்ட் ஆன் தி விஜய் டிவி சேனல். அண்ட் ப்ளீஸ் ப்ளே 1 crore டு மீ, ப்ராபப்ளி ஐ கேன் ஃபினிஷ் இட் தட் வே. திஸ் இஸ் அது சொல்ல முடியாதுங்க, கான்ஃபிடென்ஷியல். ஐ டோன்ட் வாண்ட் டு சே மை பேமெண்ட் அவுட் சைட். பட் ஆனால் நான் ஒன்று சொல்ல முடியும், விஜய் டிவியோட ஹெட்டு அது யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து கேவலமாக என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருந்தார், மீரா ப்ளீஸ் மீரா எனக்கு இதில் பண்ணி கொடுங்க, இது இதில் பண்ணி கொடுங்க, என்னோடய மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ரியலி ஹை பர் டே, பட் என்கிட்ட வந்து ப்ளீஸ் எனக்காக இப்படி பண்ணி கொடுங்கன்னு கெஞ்சினாங்க. ஃபார் மீ நான் எப்போவுமே ஒரு நல்ல ஒர்க் பண்ணோன்னா ஐ டோன்ட் மோஸ்ட்லி திங்க் அபவுட் மணி ஆர் எனி திங். உங்களுக்காக அவ்வளோ சீப்பாக நான் பண்ணி கொடுத்தேன் அண்ட் அந்த ஒரு சீப்பான அமௌண்ட்டுமே யூ கான் ஈவன் செட்டில் அண்ட் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லைனா தென் ஐ வில் ரியலி, இது வந்து என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் சம்மந்தமான விஷயம். இட் இட்ஸ் நாட் ஈவன் அபவுட் த மணி, மணி இஸ் செகண்டரி. யூ ஐ ஹவ் ஒர்க் ஃபார் யூ, தெர் இஸ் அ ப்ராப்பர் வே டு ரெஸ்பாண்ட், தெர் இஸ் அ ப்ராப்பர் வே டு கெட் பேக் அண்ட் சே. இல்லைனா ஃபோன் பண்ண சொல்லுங்கள், என்கிட்ட காசு இல்லாமல் கஷ்டப்படுறேன், ப்ளீஸ் ஒரு 2 months கழிச்சு கொடுக்குறேன், 3 months கழிச்சு கொடுக்குறேன்னு என்கிட்ட அப்பாலஜி கேளுங்க, சாரி கேளுங்க. அதை விட்டு என்ன இது ரெஸ்பாண்ட் பண்ணாத ஒரு விஷயம். இஃப் ஐ டேக் அ பிக் ஸ்டெப் அண்ட் ஐ ஆம் ஃபைலிங் அ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆர் டிஃபமேஷன் ஆன் விஜய் டிவி, இந்த பிரஸ் மீட்க்கு அப்புறமோ எனக்கு எந்த ஒரு காலோ எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸோ வராமல் என்னோட கமிட்மெண்ட் எதுவும் ஃபுல்ஃபில் ஆகாமல்னா மை நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி வெரி விக்ரஸ். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. அவ்வளோதான், நான் அட்வான்ஸ் கூட வாங்காமல் போய் ஷோ பண்ணேன், போதுமா? ஏங்க நான் நான் 10 paisa கூட வாங்காமல் போய் ஷோ பண்ணேன், பிகாஸ் ஐ எம் நாட் அ மணி மைண்டட் பர்சன். அது இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா? ஐ எம் நாட் அ மணி மைண்டட் பர்சன், ஐ எம் அ ஒர்க் மைண்டட் பர்சன். நான் எதுவுமே நாட் ஈவன் 1 rupee ஐ காட் ஃப்ரம் த சேனல் டு டூ தி ஷோ. என்னங்க not money minded person ga work appinume or artist or artist neenga endha show eppadi agreement ponalum neenga maybe na ilichavaya irukken nanikiren avladha maybe na ilichavaya irukken maybe na ilichavaya irukken nanikiren enak okay show pannan kooptaanga na vera or shoot la busy ah irnen adukapra I came agreement ellame sign pannirukku நான் அட்வான்ஸ் அப்போ கேட்கல அவங்கக்கிட்ட, ஷோ முடிஞ்சோடனே மொத்த அமௌண்ட்டும் 10 days கொடுத்துட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஷோ முடிஞ்சத்தனா வீட்டில் ஜாலியாக உக்காண்டிருக்காங்க அண்ட் பிக் பாஸ் கொண்டாட்டம்னு ஒரு இது வேறு இங்கே போயிட்டுருக்கு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், நான் அதையே பேன் பண்ணியிருக்கணும்னு நினச்சேன். எவ்ரி டைம் ஐ எம் டெக்ஸ்டிங், எவ்ரி டைம் நோ ரெஸ்பான்ஸ், எதுக்குமே இல்லை. எனக்கு இவ்வளோ கோவம் வந்ததுக்கு காரணம், உங்கள் சைட்லேருந்து யாராச்சும் ஒருத்தர் கால் பண்ணி எனக்கு இல்லைங்க பேமெண்ட் டிலே ஆகும், எங்களால் இப்போ தர முடியல, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தரோன்னு என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாலே நான் அப்படி பேமெண்ட் கேட்காத பொண்ணு. யார்கிட்டயும் போய் அட்வான்ஸ் கூட உங்ககிட்டருந்து வாங்காமல் அவ்வளோ சீப்பாக உங்களுக்கு இன்னும் நான் ஷோ பண்ணி கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் டச்சிங் மை நர்வ், திஸ் இஸ் டச்சிங் மை செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஷோ முடிஞ்சோடனே அது என்ன தெனாவெட்டில் ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது, ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறது, என்ன பண்ணிட முடியும் இவளால் அப்படின்னு நினைக்கிறது, திஸ் இஸ் நாட் த ரைட் வே. நான் மொத்தம் 35 நாள் வந்து நான் ஷோவில் இருந்திருக்கேன், நான் 1 rupee கூட இன்னும் வாங்கலை அந்த ஷோக்காக, அட்வான்ஸ் எதுவுமே வாங்கலை. தே ஹாவ் டு பே மீ த ஹோல் அமௌண்ட் எட்.
பேலன்ஸ் இல்லைங்க, நான் வாங்கவே இல்லை மொத்தமாக. ஐ கான் சே தி அமௌண்ட், ஐம் சாரி, பிகாஸ் அது என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் விஷயம் இல்லையா, தட் இஸ் கான்ஃபிடென்ஷியல். கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணதுதான் வேஸ்டான விஷயங்க. சேனல் பார்க்காத கம்ப்ளைண்டா, சேனல் பார்க்காத கேஸா, இல்லை சேனல் பார்க்காத விஷயமா, இல்லை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண உடனே எனக்காக வாதாடி உடனே விஷயத்த எனக்கு வந்து பண்ணி கொடுத்துட போறாங்களா? ஸோ அதனால தான் அவங்க தெனாவெட்டில் இருக்காங்க. ஸோ தட்ஸ் வை ஐம் டேக் அந்த சேரன் சார் இஷ்யூவை நான் பெருசாக எடுத்து ஹியூமன் ரைட்ஸில் போட்டு ஐ நோ வேர் டு லாக் யுவர் பீப்புள். ஓகே, இந்த மாதிரி ஒரு நார்மலாக வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தனா எனக்கு வரப்போகிறது இல்லை இங்கே. தென் ஐ வில் கோ இன் அ வெரி பிக் வே. நான் ஐ ஆம் இன் மும்பை ஓன்லி, ஐ எம் செட்டில்ட் இன் மும்பை ஓன்லி. தென் ஐ ஹாவ் டு கோ டு எண்டமால் குரூப் அண்ட் தென் ஐ ஹாவ் டு மேக் திஸ் அ வெரி பிக் சீன் அண்ட் தென் ஐ ஹாவ் டு சே ஃபார் வெரி ஷுர் தட் விஜய் டிவி இஸ் நாட் ஃபிட் டு டூ அ ரியாலிட்டி ஷோ இன் எனி டைம் ஆஸ் பிக் பாஸ். எனக்கும் விஜய் டிவிக்கும் ஒரு லாங் வேயான விஷயம் போயிட்டுருக்கு, ஒரு அமிக்கபிளான ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. நான் எப்போவுமே எந்த இடத்துலையுமே விஜய் டிவியை தப்பாக பேசுறதில்ல, எதுவும் சொன்னதில்ல. பட் த வே யூ பீப்புள் டிஸ்ரெஸ்பெக்டட் மீ, இட் ரியலி டச்ட் மீ அண்ட் நர்வ். இருக்கும்போதே நீங்க பாத்திருந்தீங்கன்னா யார் கூடயும் அட்டாச்மெண்டா உறவாடி அங்க சுத்திட்டு இருந்ததே கிடையாது. அவங்க எல்லாரும் உறவாடி சுத்திட்டு இருந்தாங்க. என்கிட்ட யாரோட நம்பரும் கிடையாது, என்னோட நம்பரும் நான் யார்கிட்டையும் கொடுக்கல, நான் யார்கிட்டையுமே டச்லேயும் இல்லை. சரவணன் சார் கிட்ட மட்டும் நான் டச்சில் இருப்பேன். அவர் ரொம்ப நல்ல மனுஷர், பெரிய மனுஷர். எனக்கு உள்ளே இருக்கும்போது நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாரு, அவர் கூட மட்டும் நான் டச்சில் இருக்கேன். ஸோ இதுதான். ஸோ அவங்கக்கிட்ட பேசுறது எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ஜஸ்ட் கூட ஒரு ஒர்க்கில் ட்ராவல் பண்ண பீப்புள். ஸோ அந்த குறுகிய காலத்தில் இருக்க யார்கிட்டையுமே நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன், என் நம்பரையும் வந்து நான் ஷேர் பண்ண மாட்டேன். நான் யார்கிட்டையும் என்ன ஏதுன்னு கேட்குறதில்ல. எனக்கு நடந்த விஷயம் இது. அண்ட் நான் மது அவங்க ஃபாலோ பண்ண, மது அவங்க அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ப்ரெஸ் மீட் வச்சு அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் அவ்வளோ சேனலை டீஃபேம் பண்ணி இவ்வளோ பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து பேமெண்ட் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. அந்த இஷ்யூ நடக்கும் போது நிறைய ப்ரெஸ் பீப்புள் நான் ஷோஸ் பண்ணும்போது என்கிட்ட இதை பற்றி கேட்டிருந்தீங்க, மது விஷயம் பற்றி என்ன நினைக்கிறீங்க இவங்க இந்த மாதிரி. அப்போ கூட நான் சேனலுக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசியிருந்தேன், எனக்கு தெரியாது சேனலுக்கும் எனக்கும் நல்ல அமிக்கபிள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. பட் இப்போ இவ்வளோ சீப்பாக நடந்துப்பாங்க நான் நினைக்கவே இல்லை. இப்பயுமே நீங்கள் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதது தான் ரொம்ப பெரிய தப்பு. எனக்கு கால் பண்ணி சாரி மீரா, வி வில் செட்டில் யூ இன் 6 months, 3 months, 1 year கூட சொல்லியிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். தெர் வாஸ் நோ ரெஸ்பான்ஸ். சேனல் முடிஞ்ச ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் காட்டுற இந்த ஆட்டிடியூட் ரொம்ப சீப்பாக வேர்ஸ்ட்டாக இருக்குது. அதுவும் என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஹூ இஸ் நாட் மணி மைண்டட், ஹூ டென்ட் கெட் ஈவன் அ பெனி ஃப்ரம் யூ, ஹூ இஸ் வெரி கார்டியல் வித் யூ, என்கிட்டயே இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இஸ் சோ ராங் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. ஆப்வியஸா, ஆமா, நான் ஆல்ரெடி மும்பைல செட்டில் ஆயிட்டேன். இங்க வந்து எனக்கு டெய்லி ஒரு ஒருத்தன் கால் பண்ணி நீ அழகா இருக்கிறதுனால தானே இவ்வளோ ஆட்டம் ஆடுற, உன் மூஞ்சில் ஆசிட் ஊத்திடுவேன் அப்படின்னு சொல்றானுங்க. என் மூஞ்சில் ஆசிட் ஊத்துனா நீங்க எல்லாம் ஒரு 4 நாள் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த 4 நாள் மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட போறது யாரு? நானு. Who's going to take action over here for anything what is happening to women here and for a woman celebrity like me? 1 year ah enna nadakkudhu ellara paathittu da irukinga. Enakku Mumbai la safe. Mumbai police is safe. Mumbai police kittala I go and give a complaint, they are going to take an immediate action. Na anga poi or complaint kudutna enakku protection kudukka poranga. Mumbai police is good, Bangalore police is good, Kerala police is even more good. I want to live in a state வேறு எங்கே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா யார்கிட்டயாச்சும் போய் சொல்லணுங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு லா அண்ட் ஆர்டர்னு போலீஸ்னு கவர்மெண்ட் வச்சிருக்கு, ரைட்டுங்களா? ஸோ அந்த லா அண்ட் ஆர்டர் எங்கே கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் செட்டில் ஆனால் எனக்கு சேஃப்டின்னு நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் பாலிவுட் ப்ராஜெக்ட்ஸ் தான் எனக்கு அடுத்த, ஐ மீன் கோலிவுட்லேயும் இங்கே எனக்கு நிறைய விஷயம் நடந்தது, யூ வுட் ஹவ் சீன். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காகவும் ஓகே, கோலிவுட் இல்லைன்னா வேறு இடமே எனக்கு கிடையாதுன்னு கிடையவே கிடையாது. ஐ ஹவ் பாலிவுட், ஐ ஹவ் பீன் இன் நார்த் ஆல்வேஸ். ஸோ பாலிவுட்ல ஐ எம் டூயிங் லாட் ஆஃப் மூவிஸ் அண்ட் தட்ஸ் த மோஸ்ட் சேஃபஸ்ட் சிட்டி ஐ ஃபீல் in all ways, so I'm settled in Mumbai. இல்ல இந்த மாதிரி ஷோ தேவை நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுக்கு? 24 மணி நேரம் நடக்குது, அதுல 1 hour தான் நமக்கு காமிக்கிறாங்க. நிறைய இன்டைரக்டா வந்து உங்களை வந்து ஏதாவது ப்ரோமோட் பண்றாங்களா இந்த மாதிரி ஷோ வந்து கிளிக் ஆகுறதுக்காண்டி அந்த மாதிரி? ஓகே, இந்த ஷோவை கண்டுபிடிச்சது UKல இருக்க ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர். அவர் ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 அனிமல்ஸ் ரிசர்ச் பண்ணி ஒரு ஒரு கூண்டில் வச்சு அவங்களோட பிஹேவியர்ஸ்லாம் நோட் பண்ணி இதை வந்து பண்ணது. This is like an awareness for the people inside and awareness for the people outside. அதனால தான் ஃபஸ்ட்டு யூகேலையும் யூஎஸ்லேயும் அந்த ஷோ பண்ணாங்க.
இந்த ஷோவை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணால் நிறைய பேருக்கு அது பயனுடையதாக இருக்கும், நம்மளோட மிரர்ஸாக நம்மளுக்கே பார்க்குற மாதிரி இருக்கும். இட் இஸ் லைக் அன் அவேர்னஸ் ஷோ. இப்போ நீங்கள் எப்படி வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சேட் ஷோ நடத்துகிறீங்க, ஒரு 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 இப்போ குற்றம் இது தவறாக சரியாக நடத்துகிறீங்க, அதே மாதிரி தான் இந்த வேர்ல்டு வந்து ஹவு இட் இஸ் ஹேப்பனிங்னா ஐதர் யூ மேனிப்புலேட் ஆர் கெட் மேனிப்புலேட்டட். அப்படி அப்படி தான் அர்த்தம். இப்போ ஒருத்தவங்களை கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வரோன்னா அவங்கள மேனிப்புலேட் பண்ணி கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வர, அது நிறைய பேருக்கே தெரியாமல் மேனிப்புலேட் ஆகி நிறைய விஷயத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு மென்டல் அவேர்னஸ்க்காக சைக்கலாஜிக்கலாக எப்படி போகணுங்கிறதுக்காக தான் அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு, இந்த மாதிரி ஒரு ஷோயை தயாரிச்சார். யூகே யூஎஸில் ஃபேமஸ் ஆச்சு, அண்ட் தென் மும்பை இட் ஸ்டார்டட் டு டூ, அண்ட் தெலுங்கு மலையாளம் தமிழ்னு எல்லாத்துலேயும் போயிட்டுருக்கு. ஸோ அதை கரெக்டாக பண்ணால் ப்ராபப்ளி இட் வில் பெனிஃபிட் லாட் ஆஃப் பீப்புள். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இவங்க கரெக்டாக காட்டியிருக்காங்களா இல்லையான்னு என்னால் வந்து நான் இன்னும் ஷோ பார்க்கல, எனக்கு சொல்ல முடியல. பட் தேர் ஆர் ஃபியூ இன்டெலிஜென்ட் பீப்புள் அதை கரெக்டாக பார்த்துருக்கவங்க, ஓகேங்களா? ஏன்னா மேலோட்டமாக பார்த்துருக்கவங்களால வந்து நான் கெட்டவளோ இல்லை எப்படியோ இது பண்ண முடியுது, ஆனால் எத்தனையோ தமிழ் மக்களால் என்ன கரெக்டாக புரிஞ்சிருக்காங்க, நான் யாருன்னு புரிஞ்சிருக்காங்க. உள்ளே வந்து அவ்வளோ என்னை ட்ரிகர் பண்ணி கார்னர் பண்ணி என்னை பைத்தியகாரி பட்டம் கட்டி அப்படி பண்ணப்போ கூட வெளியிலேருந்து பீப்புள் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வை திஸ் கேர்ள் இஸ் லைக் திஸ், வை ஆல் ஆஃப் தெம் ஆர் டூயிங். ஏன் நான் கரெக்டாக உள்ளே போனப்போ தட் இஸ் த டைம் இன்னும் என்னை வந்து லார்ஜர் க்ரௌட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து என்னை நான் வந்து காட்டிக்கிறதுக்காக தான் நான் உள்ளே போயிருக்கேன். ஸோ உள்ளே போயிருக்கும்போது மீரா மித்துன்னு கூகுள் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக விக்கிபீடியாலும் யூடியூப்லையும் இந்த 6 வருஷம் நான் பண்ணது வந்து ஃபுல்லாக வியூ ஆகி மில்லியன் வியூஸ் க்ராஸ் ஆகிருக்கும். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காகவே பிளான் பண்ணி இங்கே ஒரு கும்பல் உட்காந்து என்னை பற்றி டெய்லி தப்பு தப்பாக வீடியோஸ் போட்டு 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 அதை மட்டுமே மக்கள் மனசில் நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க, நிறைய நிறைய பீப்புள் இருக்காங்க, நீங்கள் மட்டும் கிடையாது மேம். ஆனாலும் இவ்வளோ விஷயத்த உங்களை மட்டும் நோக்கி பண்ணணும் அப்படிங்கிற, ஓகே ஓகே, இப்போ என்ன சொன்னீங்க நிறைய ஆக்ட்ரஸ் இருக்காங்களா, ஓகே ஓகே ஓகே, லெட் மீ ஆஸ்க் யூ 4 questions. விச் ஆக்ட்ரஸ் இஸ் எஜுகேட்டட்? விச் ஆக்ட்ரஸ் இஸ் அ சூப்பர் மாடல் ஆன் அன் இன்டர்நேஷனல் ஃபேம்? Which actress voice outs her opinion strongly? Which actress fights in the Kollywood whatever injustice happens to her? Which actress talks directly about any director or anything which happens in the Kollywood? I spoke about Kamal Haasan recently for whatever happened. Which actress has the guts to do it? Aishwarya Rai was not in Tamil Nadu. Ippa edhukku na Mumbai poirken, ippa na edhukku North poirken. எனக்கு அது ஐடியா இல்ல, மேபி நான் ஒண்ணு சொல்லலாம். மது வந்து வெளியில் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படி ஏன் பண்ணாங்கன்னா மேபி ஷீ டிட் நான் எத்திக்கல் திங் இன்சைட் த ஹவுஸ் விச் இஸ் நாட் ரைட். அவங்க பண்ணது சூசைட் அட்டம், தட்ஸ் நான் எத்திக்கல் திங் இன்சைட் த ஹவுஸ். ஸோ ஐ டோன்ட் நோ, மேபி அதனால பேமெண்ட் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லி ஷீ ஃபாட் அண்ட் ஷீ காட் த பேமெண்ட். பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வித் மீ. என்கிட்ட வந்து லெத்தாஜிக்கான விஷயம் மாதிரி தான் இருக்குது. சரி, மேபி பிகாஸ் ஐ எம் நாட் ஸோ மனி மைண்டட், ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் மனி. தே ஆர் லைக் ஓகே, இவளுக்கு என்ன கொடுக்கணும், இவளுக்கு என்ன சொல்லணும், தன்னோட வேல்யூ அவங்க முடிச்சுக்கிட்டு 40 நாள் என்ன வச்சு ஃபுல் டிஆர்பி என்ன வாங்கணுமோ வாங்கிட்டு, அண்ட் அது மட்டும் பண்ணாமல் நிறைய விஷயம் பண்ணாங்க. நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் வைல்ட் கார்டுக்கு என் டேட்ஸை வேணுமுட்டே பிளாக் பண்ணி அதுக்கப்புறம் வைல்ட் கார்டு கூப்பிடாம தேர் வர் சோ மெனி திங்ஸ் தே டிட் அன்ப்ரொஃபஷனலி, பட் ஸ்டில் ஐ வாஸ் வெரி பேஷண்ட் டு தெம். பட் இப்போ அவங்க காட்டுற டிஸ்ரெஸ்பெக்ட் இஸ் நாட் ரைட். அண்ட் கண்டிப்பா இவில் கெட் இன் டு பாலிடிக்ஸ், தட் இஸ் அ ஷோர் ஷாட். ஏன்னா இந்த வருஷம் நான் ஒரு தனி குடிமகளா நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும் போது தான் எனக்கு புரிஞ்சுது என்ன மாதிரி ஸ்டேட்ல வந்து தமிழ்நாடு இப்ப இருக்கு. ஒரு நல்ல பொசிஷன், ஒரு நல்ல பவரில் இருக்க என்னாலேயே ஜஸ்டிஸ் வாங்க முடியலன்னா ஹவு அபவுட் த நார்மல் பீப்புள்? எங்கள் அப்பா ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஸோ அவர் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ நான் அவரை பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் பிட்டி. எனக்கு தெரிஞ்சு ஏஐடிஎம்கேல வந்து ஜெயலலிதா அம்மா இருந்தபோது த ஸ்டேட் வாஸ் ஸோ குட், அட்லீஸ்ட் ஃபார் த உமன்.
ஒரு இப்போ வந்து அப்படியே ஒரு ஆணாதிக்கம் உள்ள சமுதாயமா அது கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. பொண்ணு தானே, என்ன சொன்னா எங்க நியாயம் கிடைக்கும்? இதே மேபி ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தா இந்த இஷ்யூ நடக்கும் போதே நான் அவங்களோட நோட்டீஸ் எடுத்துன்னு போயிருந்தேன்னா என்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இது மேபி ஒரு லேக் ஆஃப் உமன் பொலிட்டீஷியன் ஸ்ட்ராங்லி இன் த மினிஸ்ட்ரி ஆர் எனிவேர், அதனால தான் மேபி ஆணாதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் பாலிடிக்ஸ் என்டர் ஆவேன், சோஷியல் அவேர்னஸ்க்காக நான் நிறைய விஷயம் பார்க்குறேன், நான் நிறைய விஷயம் மாற்றணும்னு நினைக்கிறேன். சும்மா நான் நம்ம எல்லோரும் இங்கே உட்காந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அங்கே இறங்கி நின்று வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். அதை நிறைய பேர் பண்ண போகிறதுல மேபி ஐ வில் டூ இட் இன் த ஃபியூச்சர் ஆர் இன் த நியர் ஃபியூச்சர். எந்த பார்ட்டி நான் இப்போ சொல்ல விரும்பல, அது கரெக்டான நேரத்தில் எந்த பார்ட்டி நான் சொல்றேன். நான் ஏங்க கமலை சந்திச்சு வந்து ஹோஸ்ட் பண்ணவருக்கும் எனக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. எனக்கு ப்ரொடக்ஷன் டீமோட தான் வந்து வேலை, ஓகேங்களா? அதோட ஹீரோவோ ஹீரோயினோ இல்லைனா டைரக்டரோ வந்து எனக்கு முடியாது, எனக்கு வந்து முக்கியம் கிடையாது. இப்போ நீங்க கேட்ட விஷயமே அன்எத்திக்கலா நீங்க ஃபீல் பண்ணல? நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? இதுவே அன்எத்திக்கலான விஷயம், இது நியாயமான விஷயம் கிடையாது. ஓகே, நீ வந்து ஒரு கோலிவுட்ல இருக்க ஒரு பெரிய ஆளை பத்தி பேசினதால உனக்கு பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பான விஷயமா இருக்கு. யார் வேணாலும் இந்த நாட்டில் யாரை பத்தி வேணாலும் வாய்ஸ் அவுட் பண்ணலாம். எனக்கு ஒரு விஷயம் நடந்தது, அது கமல் சைட்ல இருந்து நடந்ததுங்கிறதுக்காக நான் ஒரு ட்வீட் போட்டேன். வாட் இஸ் ராங் இன் தட்? அதனால தே வில் லாக் மை பேமெண்ட், தென் ஐ நோ ஹவு டு கெட் மை பேமெண்ட். அப்படின்னா யார் யார் மேலே எங்கெங்க லீகலி ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்து என்னால் வந்து அந்த பேமெண்ட்டை வாங்க முடியும். சொல்லுங்க. அதான் மேம், நீங்கள் போலீஸ் இஷ்யூ அது மாதிரி நீங்கள் உங்கள் நீங்கள் பேசினதால தானே போலீஸ் உங்க மேலே ஃபைல் கேஸ் பண்ணியிருக்காங்க, நீங்களே சொல்லுறீங்க. நான் பேசினதால வந்து ஃபைல் பண்ணிருந்தாங்களா? இல்ல இல்ல புரியல புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இருந்ததனாலயோ இல்ல எனக்கு பேசினதால தான் உங்க மேல டிஃபமேட்டரி கேஸ் போட்டுருக்காங்க? இல்ல, என் மேல எந்த டிஃபமேஷன் கேஸோ இல்ல. நார்மல் உங்களுக்கு அறியாத கேஸ் போட்டுருக்காங்க, தப்பான கேஸ் போட்டுருக்காங்க, நீங்க தானே சொன்னீங்க மேம். ஆமா ஆமா, அப்ப வந்து முன்னாடி முன் பகை இருந்துச்சு இந்த மாதிரி விஷயம். இல்ல, போலீஸ்க்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது மேம். நீங்க இதுக்கு முன்னாடி இஷ்யூஸ் நீங்க அந்த ஷோல நடத்தலன்னு சொன்னீங்க, இந்த ஷோல பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் தொடர்ந்து வந்து எடுத்தேன். ஸோ ஆப்வியஸாக இருக்கிற எல்லா கார்பரேட் பீப்புளும் என் மேலே காண்டாவாக தான் செய்வாங்க. பிஸ்னஸ் வைஸ் அவங்களுக்கு நான் போட்டி, பிகாஸ் அவங்கெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புள். ஒரு இருங்க இருங்க இருங்க, லெட் மீ ஃபினிஷ். ஒரு பிஸ்னஸ் வைஸாக அவங்க எல்லாரும் ஒரு டைட்டில் நடத்துகிறாங்க, ஓகேங்களா? பட் அந்த பிஸ்னஸோட ப்ராடக்டடான சூப்பர் மாடல் நானே அதை நடத்தும் போது கண்டிப்பாக ஆப்வியஸாக ஹிட் ஆகும், நிறைய ஸ்பான்சர்ஸ் என்னை தேடி வருவாங்க. அந்த ஷோ பெரிய ஹிட் ஆகும் போது அவங்களோட பிஸ்னஸ் டவுன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு பொண்ணு தானே, ஈஸியாக என்ன பண்ணலாம்? They tried so. இந்த வருஷம் தான் நீங்கள் பார்த்தது டைரெக்டாக எனக்கு நடந்த விஷயம். போன வருஷத்துலேருந்து எனக்கு நடந்துட்டு இருக்கு இன்டைரக்ட் பாலிடிக்ஸ். அது எல்லாமே நான் டீல் பண்ணி அந்த ஷோவோட டைட்டில் லான்ச்சாக அன்புமணி ராமதாஸ் முன்னாடி அந்த டைட்டிலை லான்ச் பண்ணேன், மூணு நாள் க்ரூமிங் பண்ணேன். ஃபைனல்ஸ் நடக்கும் போது எனக்கு ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு காரணம் போலீஸ். அந்த ஃபைனல்ஸை நான் நடத்தியிருப்பேன், அந்த ஃபைனல்ஸ் நான் நடத்தாமல் ரெண்டு போலீஸ்காரன் வந்து உட்காந்துட்டு இந்த ஷோ நீ நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறான். ஏன் நடத்தக்கூடாது? என் பேப்பர்ஸ் ரைட்டாக இருக்குது, எல்லாமே ரைட்டாக இருக்குது, நான் ஏன் இந்த ஷோ நடத்தக்கூடாதுன்னா நீ நடத்தக்கூடாது, அவ்வளோ தான் கலம்புன்னு சொல்கிறான். நான் அங்கே உட்காந்துட்டு அவன்கிட்ட வேறு என்ன பேச முடியும் அந்த போலீஸ்காரன் கிட்ட? ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தோஸ் டூ போலீஸ் பீப்புள், மை ஹார்ட் ஒர்க், ஆல் த ஒன் இயர் பாலிடிக்ஸ் ஐ ஃபேஸ்ட், அந்த அவ்வளோ ஷோ நடத்த கஷ்டப்பட்டு நான் பண்ணி அந்த ஃபைனல்ஸ் நடக்காமல் இருந்தது காரணம் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் டூ போலீஸ் பீப்புள். Who didn't
தே ஜஸ்ட் வாண்டட் யார்கிட்ட இருந்தோ ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு வந்து அங்கே வந்து எனக்கு சண்டை போடுறாங்க. நான் அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறேன், நீங்கள் சொல்கிறது நியாயமே இல்லைங்க, பேப்பர்ஸ் இருக்குது, இது இருக்குது, இது எல்லாமே இருக்குது, எதுக்காக நான் நீ நடத்தக்கூடாது கிளம்புங்கிறான். அதுக்கப்புறம் அவன் எங்கேயாச்சும் நான் கை வச்சு ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? வே வில் மை செல்ஃப் ரெஸ்பெக்ட் கோ? ஸோ ஐ டோன்ட் வாண்ட் பி தர், ஐ ஜஸ்ட் லெஃப்ட் த பிளேஸ். இதுக்கப்புறம் இதை வேறு மாதிரி நான் டீல் பண்ணிக்கலாம்னு நான் விட்டேன். அடுத்த கட்ட நடவடிக்கை மொதல் விஷயம், இந்த வருஷம் வந்து நிறைய நிறைய நடந்திருக்கு. ஸோ அதுக்காக லீகலி நான் நிறைய ஃபைட் பண்ணியிருக்கேன், பட் அதுக்கான எந்த ஒரு ஜஸ்டிஸுமே எனக்கு கிடைக்கல. ஸோ ஐ எம் டேக்கிங் இட் இன் அ வெரி பிக் ஒஃபிஷியல் வே. ஸோ அப்போ ஜஸ்டிஸ் கிடைக்கும். யார் யாரெல்லாம் அந்நியாயமாக இன்ஜஸ்டிஸாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருந்தவங்க எனக்கு அகெயின்ஸ்டாக செயல்பட்டாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை அனுபவிப்பாங்க. அந்த ஆஃபிஷியல்ஸ்க்கு தே வில் கெட் தியார் திங்ஸ் வாட் எவர் தே டிட் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் த செகண்ட் திங், விஜய் டிவி இந்த ப்ரெஸ் மீட்க்கு அப்புறமும் நீங்கள் எனக்கு தரலன்னா ஐ எம் சாரி, த ஹோல் சேனல் வில் கெட் இன் டு அ பிக் ப்ராப்ளம். நான் சீரியஸாக சொல்கிறேன், திஸ் இஸ் லைக் டச்சிங் மை செல்ஃப் ரெஸ்பெக்ட். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ஒரே ஒரு தமிழ் பொண்ணு தான் இவ்வளோ 15 வருஷத்தில் கஷ்டப்பட்டு போய் மிஸ் சவுத் இந்தியா மிஸ் தமிழ்நாடுன்னு வின் பண்ணான், அவளையும் டைட்டில் இல்லைன்னு சொல்லி ஒரு ரூமரை கிளப்பி விடுறாங்க. அதையும் நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்க. சரி, நான் மிஸ் சவுத் இந்தியா இல்லை, மிஸ் தமிழ்நாடு இல்லைன்னா காப்பி பார்த்தீங்களா? லீகலி டிட் யூ பீப்புள் சா த காப்பி டு ரைட் அபவுட் மீ லைக் தட்? சும்மா அவனோட சோஷியல் மீடியா பேஜில் இவன் க்ரௌன்லேருந்து எடுத்துட்டான்னு போட்டால் ஐ ஸ்டில் ஹாவ் ஆல் மை. ஓகேங்க, என்னை க்ரௌன்லேருந்து எடுத்துட்டீங்கல்ல, அதுவும் என்ன ஃப்ராட் பண்ணி நான் எடுத்தேனா? அப்போனா எனக்கு அப்புறம் நான் ஒரு 100 தமிழ் பொண்ணுங்களை க்ரூம் பண்ணி ஒரு 10 தமிழ் பொண்ணுங்களுக்கு டைட்டில் வாங்க வச்சு இப்போ எல்லாரும் ஒரு ஒரு பொசிஷனில் இருக்காங்க, எல்லாரோட டைட்டிலும் தூக்குங்க. ஒரு ஃப்ராடால் க்ரூம் பண்ண பொண்ணுங்க தானே அவங்கெல்லாம், ஒரு ஃப்ராடால் டைட்டில் வாங்கின போ, ஐ க்ரூம்ட் எவ்ரிபடி. அந்த 100 தமிழ் பொண்ணுங்களும் எல்லாருமே என்ன மாதிரி டிஃபேம் பண்ணுங்கள், எல்லாருமே என்ன மாதிரி டைட்டில்ஸ் வந்து க்ரௌன்ஸ்லேருந்து எடுங்க. மிஸ் தமிழ்நாடுன்னு ஒரு பேஜன்ட்டை நான் ஏன் போய் மிஸ் தமிழ்நாடுன்னு கூகுள் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில், யூ கேன் சி இட். ஐ டிட் த ஷோ அண்ட் அங்கே நான் சொல்லியிருப்பேன் நிறைய தமிழ் பொண்ணுங்களை கொண்டு வரணுன்னு. அந்த மிஸ் தமிழ்நாடு பேஜன்ட்டே வந்து ஃபுல்லாக பேன் பண்ணுங்கள், டோன்ட் ஈவன் டூ தட் இஃப் ஐ எம் அ ஃப்ராட். ஃபர்ஸ்ட் விஷயம், டைட்டில் இன்னும் என்கிட்ட தான் இருக்குது, ஐ எம் ஸ்டில் மிஸ். இப்போ ரீசெண்டாக மும்பை ப்ரெஸ் ஹேஸ் ரிலீஸ்ட் அன் ஆர்டிக்கல் அபவுட் மீ, அதில் இன்னும் என்ன மிஸ் சவுத் இந்தியா 2016 மிஸ் தமிழ்நாடுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ரூமரை க்ரியேட் பண்ணி என்னை டிஃபேம் பண்ணிகிட்டே இருக்காங்க, பட் தட்ஸ் நாட் கோன் டு வொர்க் அவுட். மிஸ் குளோப் வாங்கியிருக்காங்க அக்ஷரா ரெட்டி, அவங்களுக்கு எதுவுமே இஷ்யூ இல்லையே. மே 30 தேதி வந்து மிஸ்டர் அஜித் ரவி மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவருக்கு நான் ஒரு டைட்டில் எடுத்து நடத்துறதுனால அவர் என்னை காம்படிட்டராக நினைக்கிறதுனால இங்கே இருக்க சில கூலிப்படை மூலயமா என்னை த்ரெட்டன் பண்ணுறாரு. நான் ஒரு கம்ப்ளைண்ட் அவர் மேலே மே 30 தேதி கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருந்தேன். ஜூன் 7 தேதி என் டைட்டிலை எடுத்துட்டேன்னு போட்டார். ஸோ யூ ஆல் கேன் கனெக்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்னு. அக்ஷரா ரெட்டி ஒன்று ஒரு பேஜண்ட் எடுத்து வந்து தே ஷி டென்ட் டேக் அ டைட்டில் ஆஃப் அ ஓன். அதே மாதிரி அவங்க ஒன்று, நான் அதுக்கப்புறம் ஒரு 100 தமிழ் பொண்ணுங்களை வளர்க்காம இருந்ததுன்னா மேபி எனக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காம இருந்திருக்கலாம், மேபி அதுதான் அவங்களோட ப்ராப்ளமோ. இல்லைன்னா நான் ஒரு டைட்டில் எடுத்து தமிழ் பொண்ணுங்க நிறைய வரணுங்கிறதுக்காக, நான் ஒரு டைட்டில் எடுத்து இவ்வளோ போராடிட்டு இருக்கிறதுக்காக தான் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்னா, எல்லாரும் டைட்டில் வின் பண்ணிட்டு தே ஆர் டூயிங் தேர் கெரியர் தேர் ப்ரொஃபஷன், அது அவங்கவுங்களோட கோல்ஸ் அவங்கவுங்களோட ஆம்பிஷன்ஸ். இது என்னோட கோல், என்னோட ஆம்பிஷன். ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் ஃபைட்டிங் ஃபார். அண்ட் இதனால் இவ்வளோ பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணுவேன்னு ஆக்சுவலி நானே எதிர்பார்க்காத விஷயம். அப்படியே நான் ஃப்ளோவில் போகும்போது யூ இவ்வளோ இருக்கா, இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு நானே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நான் ஃபைட் பண்ணி போல்டாக நின்று ஸ்ட்ராங்காக நின்று நான் இவ்வளோ தூரம் டீல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் இட். பொலிட்டிக்கல் பார்ட்டி வரதா சொல்லிருக்காங்க. மத்தபடி நான் எதுவும்
என்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே வாய்ஸ் அவுட் பண்ணாதது தான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு எல்லாரும் எல்லாரும் விஷயத்த பற்றியும் வாய்ஸ் அவுட் பண்ணோம், அதுக்கு தைரியம் எங்கள் யாருக்குமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த தைரியம் இருக்குது, நான் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டிஸோட அதில் உள்ளே போய் தான் பண்ணோன்னு அவசியம் இல்லை. பார்ட்டிஸோட சேர்ந்து என்னால் எவ்வளோ சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு சொசைட்டியில் கொண்டு வர முடியுமோ அதை நான் பண்ணுவேன். அண்ட் தென் ஸ்லோலி ஸ்லோலி வென் ஐ கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எவ்ரி திங், வென் ஐ ஹாவ் த கான்ஃபிடன்ஸ் தட் ஐ கேன் சர்வ் த பீப்புள் அண்ட் ஆன் அ ரைட் டைம் ஐ வில் கெட் இன் டு த right ministry. Okay, thank you. Thank you.